மதுரையை கலக்கிய மதிமுக மாநாட்டின் சிறப்பு ஒளிபரப்பு தந்தி டிவியில் செப்டம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 முதல் 7 வரை ஒளிபரப்பாகும். ரொம்ப காமனா பெண்களுக்கு வரும் புற்றுநோய் அப்படின்னு சொன்னேன், அதுல வந்து மார்பக புற்றுநோய் ஒன்று பத்தி பேசணும். இப்ப வந்து சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாயில வர புற்றுநோய், இது வந்து பிரிவென்டபிள் கூட. இந்த புற்றுநோய் வருவதற்காக நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அதுல ஒண்ணு வந்து நினச்சிக்கிறோம், ஐயோ எனக்கு வந்து கேன்சர் வந்துடுச்சு, அதனால் என் லைஃபே மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிற காலம், நினைத்த காலங்கள் எல்லாம் மலையேறி விட்டது. ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேஜில் இருக்கும்பொழுது நமக்கு வந்து உங்களுடைய கைனகாலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க அந்த முதல் வாட்டி நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனிங் எடுக்கும் பொழுது நெகட்டிவாக வரும், ஒன்றுமே இருக்காது, அப்படி ஏதாவது ஒரு முறை மாற்றம் வந்துச்சுன்னா. மார்பக புற்றுநோயை பற்றி பேசுவோம். மார்பக புற்றுநோய் வந்து காப்பாற்றிக்கிறத விட ஸ்க்ரீன் பண்ணலாம். அதாவது மார்பக புற்றுநோய் வருதா வரலையா அப்படின்றத பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய தரவுகள், நிறைய டெஸ்ட்ஸ் இருக்குது. இப்போது 40 வயதிற்கு மேலே எல்லாரும் அந்த மேமோகிராம் ஸ்க்ரீனிங் அப்படின்றது பண்ணிக்கலாம். பண்ணிக்கும் பொழுது என்னென்னா, ஒரு சின்ன அது பண்ணும்பொழுது நமக்கு தெரியும் இது வந்து மார்பக கட்டி இருந்துச்சுன்னா இல்லையான்னா. ஒரு வாட்டி இல்லை அப்படின்னோன்னா நமக்கு வந்து மிக மகிழ்ச்சியான ஒரு விடயம். ஆனால் இதை விட என்ன பண்ணணும்னா, செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை வந்து ஒரு பெண்ணுக்கும் மிக மிக அவசியம். அந்த மார்பக புற்றுநோயை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல நினைக்கிறேன். புற்றுநோய் மட்டும் இல்லை, ஒரு சின்ன கட்டி, மார்பக கட்டி எப்படின்னா, அதை பற்றி பேசுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஏன் அப்படி யோசிக்கிறோம்னா, சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. எதை குறித்துமே வெளியில் சொல்கிறதில்ல. வணக்கம், உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. போன முறை நம் மார்பக புற்றுநோயை பற்றி பேசினோம். ஏன் புற்றுநோயை பற்றி பேசுகிறோம், இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து இந்த ரெண்டு விதமான புற்றுநோயின்னு சொன்னேன், அதாவது ரொம்ப காமனாக பெண்களுக்கு வரும் புற்றுநோய் அப்படின்னு சொன்னேன், அதில் வந்து மார்பக புற்றுநோய் ஒன்று பற்றி பேசணும். இப்போ வந்து சர்வைக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாயில் வர புற்றுநோய், இது வந்து ப்ரிவென்டபிள் கூட. எப்படின்னா, இதற்கு வந்து தடுப்பூசி ஒன்று இருக்கிறது. அதாவது நிறைய ரீசன்ஸ் வந்து இந்த புற்றுநோய் வருவதற்காக நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்றது வந்து காஸ் பண்ண புற்றுநோயை அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்கு, எவிடன்ஸ் பேஸ்டு. அதை வந்து ஒரு டீனேஜர், அப்போவே அந்த குழந்தைக்கு வந்து அந்த தடுப்பூசியை வந்து போட்டுக்கொள்ளலாம். நம்ம எல்லா மருத்துவமனைகளும், நம்ம அரசாங்கம் வந்து மிக அழகாக அதை நமக்கு கொடுத்துருக்கிறது, இலவசமாக அத்தனை இடத்துலையும் நம்ம போய் போட்டுக்கலாம். அந்த வேக்சின் போட்டுக்கிட்டால் அது வந்து புற்றுநோய், அதனால் வரும் புற்றுநோயை தவிர்க்கலாம். அப்போது இது எதற்காக இந்த புற்றுநோய், இது வந்து டெஃபினட்டாக பயமுறுத்துறதுக்காகவே இல்லை, நீங்கள் பயந்துக்கணும் அச்சமூட்டுறதுக்கு அப்படி இல்லை. இது என்னென்னா, ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஒரு விடயம் நமக்கு வந்து வருது அப்படின்னா, கண்டினியூ அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி நம்ம வந்து ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்றது வந்து நமக்கு புரியணும். இதற்காக நம்ம எந்த விதமாகவும் எந்த விதத்துலேயும் நம்ம வந்து தாழ்வாக எண்ணவே கூடாது. இது வந்து மெயின் திங் வந்து புற்றுநோய் வந்துவிட்டால் நம்ம நினச்சிக்கிறோம், ஐயோ எனக்கு வந்து கேன்சர் வந்துடுச்சு, அதனால் என் லைஃபே மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிற காலம், நினைத்த காலங்கள் எல்லாம் மலையேறி விட்டது. இப்பொழுது வரும் முன்னே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது இப்போ ஆக்டிவ் ஒரு நார்மல் தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்கள் ஒரு 30 வயதிற்கு மேல், ஆனால் வெளிநாடுகளிலெல்லாம் தாம்பத்திய உறவு ஆரம்பித்த உடனே வந்து இந்த ஸ்மியர் எல்லாம் பண்ணி பார்க்கறது வந்து காமன், அது வந்து ப்ரோக்ராமில் இருக்குது. அது அந்த மாதிரி இப்பொழுது நம்ம நாட்டில் வந்து நிறைய ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ஸ் இருக்குது, போய் வயாவில்லை அப்படின்ட்டு இப்போ நிறைய இது இருக்குது. சும்மா வலி இல்லாத ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அதை எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம சர்விக்ஸ், அதாவது கர்ப்பப்பையோட வாய் வந்து நன்றாக இருக்கிறதா இல்லையா என்று. முதல் முறை பார்த்து விட்டால் அதுக்கு அது வந்து நம்ம ஒரு பேஸ் லைன் செட் பண்ணிடுறோம், ஓகே நமக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஃபர்தராக ஒரு வாட்டி பண்ணும் பொழுதும் அந்த நார்மலோட அப்நார்மாலிட்டி இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். இதற்கு வைத்தியம் வந்து மிக சிறப்பாக, அதாவது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா, அதாவது சாதாரணமாக, ஏன்னா அடிக்கடி நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த வாட்டி வந்து ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது எந்த ஒரு விஷயமுமே அந்த முளை அதில் வந்து கிள்ளி எரிஞ்சாதா வளராது. பெரிய இந்த விஷ விருட்சம் கூட முன்னாலேயே கிள்ளிட்டோம்னா பெருசாக வளர்ந்த பிறகுதானே அந்த விஷ கனிகளை அது மாதிரி கொடுக்கும். அது மாதிரி தான் இதையும் முதலையிலே கிள்ளிடணும். இந்த கரையான் புற்று போல் தானே,
இதுவும். அப்போ இது வந்து மற்ற ஆர்கன்ஸுக்கெல்லாம் பரவறதுக்கு முன்னாலே நம்ம கண்டுபிடிக்கிறதுனால நம்ம நிறைய நாட்கள் உயிரோடு இருக்க முடியும். இதற்கு நிறைய வயதியாத கர்ப்பப்பையை அகற்றி விடலாம், அதுதான் இதோட ட்ரீட்மெண்ட்டு. அகற்றிவிட்டு மற்ற இடத்துலலாம் பரவி இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த டெஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதற்குண்டான வைத்தியத்தை செய்யலாம். இப்பொழுது சில இது வந்து உடனே கம்ப்ளீட்டாக அந்த வேறு எந்த கீமோதெரப்பி, சில சமயம் கீமோதெரப்பி வரலையும் கூட, அதாவது மருந்து கொடுத்து இது அகற்றிவிட்டு அதுக்கப்புறம் மருத்துவம் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும் இல்லையா, அது கூட இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் ஹிஸ்டரெக்டமி கர்ப்பப்பையை மட்டும் அகற்றி விட்டால் கூட சில சமயம் இது நன்றாகிவிடும். அப்பொழுது ஆனால் அதுக்கு அட்ஜுவண்ட்டாக கீமோதெரப்பியும் கொடுத்தோம்னா பாடியில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்தால் கூட அதையும் அது கொன்றுவிடும். அப்போ இதுவும் இல்லை, இதற்கு மேலே ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேஜில் இருக்கும்பொழுது நமக்கு ரேடியோ தெரப்பி அந்த மாதிரி, அது நுண் கதிரியல் அந்த கதிர்வீச்சு மூலம் அந்த விதமான வைத்தியமும் இருக்கிறது. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம அரசாங்கத்தினால் மிக மிக எளிய முறையில் நமக்கே எல்லாமே கிடைக்கும். அதாவது அந்த மருந்து மாத்திரை எல்லாமே வந்து இலவசமாக கிடைக்கிறது. அதுவும் அந்த எஸ்பெஷலி இப்போ புற்றுநோய்க்கு, இதை எதற்காக சொல்கிறேன்னா நமக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாமே நம்ம போய் நம்ம பண்ணிக்கணும். நம்ம தான் நமக்கு கேட்டால் தான் நமக்கு கிடைக்கணும். முள்ளையே வச்சுருந்துட்டு நம்ம எதையும் சொல்லாமல் இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்கும் என்று தெரிந்த விடயங்களை நம்ம வாங்காமல் இருக்கக்கூடாது. உங்களோட உரிமை, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் போய் நீங்கள் பர்டிகுலராக இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது புற்றுநோய்க்குன்னு, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் உங்களை வந்து நீங்கள் மாத்திரையெல்லாம் வாங்கி கொள்ளலாம். இலவசமாக அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இது. அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அந்த நான் சொன்னது போல் அந்த சின்ன வயசில், அதாவது ஒரு டீன் ஏஜில் வந்து அந்த வேக்சின் போடலாம். இது நட்சலில் சொல்லணும்னா டீன் ஏஜ் வேக்சின் போட்டுக்கிறது இப்பொழுதே பெண் குழந்தைங்களுக்கு வேக்சின் போடலாம். அடுத்தது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் போய் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு உங்கள் பர்டிகுலர் டைம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய கைனகாலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க அந்த முதல் வாட்டி நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனிங் எடுக்கும் பொழுது நெகட்டிவாக வரும், ஒன்றுமே இருக்காது, அப்படி ஏதாவது ஒரு முறை மாற்றம் வந்துச்சுன்னா உடனே அவங்க கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன மாதிரி வைத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்பப்பெல்லாம் வந்து திருப்பி எப்பொழுது வந்து பார்க்க வேண்டும், அதாவது இல்லை நார்மலாக இருக்கும் பொழுதே எத்தனை எவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அது ஒரு கால்குலேஷன் இருக்குது, அந்த வருடங்களுக்கு ஒரு வாட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செய்து கொண்டால், உங்களையே நீங்கள் பரிசோதனை செய்து கொண்டால் நமக்கு வந்து ஈஸியாக நம்ம அந்த புற்றுநோயிலிருந்து நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம், புற்றுநோய் வராமல் நம்ம தடுத்து கொள்ளலாம், வந்தால் ஈஸியாக கண்டுபிடித்து அதற்குண்டான அத்துணை ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எந்த அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் அனைத்துமே பெட்டராக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த பர்டிகுலராக இந்த கேன்சர் வந்து நம்ம தடுத்து கொள்வதற்கான அத்துணை வாய்ப்புகளும் இருக்கிறது. புற்றுநோய் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்யலாம்.